தமிழோடு உறவாடுமுள்ளங்களுக்கும் உணர்வாக தமிழ் பேசும் அம்மினிய உறவுகளுக்கும் பாரதியின் அன்பான வணக்கங்கள். மீண்டும் சந்தித்திருக்கிறோம் உலகம் 360 டிகிரியின் மூலமாக. இன்றும் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் ஏராளமான செய்திகள் இருக்கு. ஒவ்வொரு பத்திரிகைகளையும் இணையதளங்களையும் புரட்டி பார்க்கும் பொழுது ஏராளமான செய்திகள் வெளிகளில் தெரிகிறது. இருந்தாலும் கூட ஒரு சில செய்திகளை நாங்கள் முதலில் பார்க்கலாம். இராணுவ சர்வாதிகாரம் மற்றும் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களுக்கு எதிராக மிருகத்திருமான வன்முறையில் ஈடுபட்டு வருவதனுடைய காரணமாக மியான்மர் மக்கள் நாட்டினுடைய பல பகுதிகளிலும் சிக்கலான மற்றும் மோசம் அடைந்து வரக்கூடிய ஒரு மனிதாபிமான நெருக்கடியை அனுபவித்து வருகிறார்கள். மியான்மர் நாட்டின் இராணுவ ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அங்கே வன்முறையால் சிக்கி தவிக்கக்கூடிய குடிமக்கள் அமெரிக்காவுக்குள் தற்காலிக பாதுகாக்கப்பட்ட அந்தஸ்தின் கீழ் வாழ முடியும் என்று அமெரிக்கா தன்னுடைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இது மியான்மர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படியாவது அங்கிருந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். ஏனெனில் மியான்மர் மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பல வன்முறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அதற்கான ஒரு தீர்வு என்ற பாதையில் இதுவரை மியான்மர் பயணிக்காத ஒரு நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் மற்றும் ஒரு செய்தியாக பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. கருப்பினத்தவரான ஜார்ஜ் ஃபிளாய்ட், 46 வயதான ஜார்ஜ் ஃபிளாய்ட் கடந்த ஆண்டு போலீஸ் விசாரணையின் பொழுது அவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவமானது அமெரிக்கா முழுவதிலுமே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்கா மட்டுமல்ல பிற ஏனைய நாடுகளில் கூட இந்த ஒரு விடயமானது நிறவெறி பிரச்சனையானது தலை தூக்கி இருந்தது என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். ஆர்ப்பாட்டங்களை கூட பல மாகாணங்களில் முன்னெடுத்திருந்த தருணத்தில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் கூட கலவரமாக கூட வெடித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த பகுதிகளில் கூட போராட்டங்கள் தலை தூக்கி இருந்தது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். ஆக ஜார்ஜ் ஃபிளாய்டின் மரணம் உலகெங்கும் கருப்பினத்தவர்களுடைய அவர்களுடைய உயிரும் உயர்ந்துதான் இருக்கிறது என்று பல கோணங்களில் அந்த விடயங்களை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான தருணத்தில் ஜார்ஜ் ஃபிளாய்ட் இறப்பு விவகாரத்தில் அவருடைய குடும்பத்தினர் நகர நிர்வாகத்துக்கு எதிராகவும் போலீசாருக்கு எதிராகவும் வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு தற்பொழுது இருதரப்பு ஒப்புதலுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதாவது இழப்பீடாக 27 மில்லியன் டாலர் தொகையை வழங்குவதற்கு மினியாபோலிஸ் நகர நிர்வாகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை இங்கே குறிப்பிடலாம். இப்படி பல செய்திகள் உலா வருகிறது. இவ்வாறான தருணத்தில் குவாட் உச்சி மாநாடு நடப்பு ஆண்டு இறுதியில் மீண்டும் நடைபெறும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் இன்றைய உலகம் 360 டிகிரியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது குவாட் அமைப்பினுடைய முதல் உச்சி மாநாடு நேற்று காணொலி வாயிலாக நடைபெற்றிருந்தது. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்கூட் மோரிசன், ஜப்பான் பிரதமர் ஜொசிண்டா சுகா ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பிரதானமாக முன்வைத்திருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பருவநிலை மாற்றம், கொரோனா சூழல் ஆகிய சில முக்கியமான விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. இந்த தருணத்தில் குவாட் நாடுகளினுடைய உச்சி மாநாடு நடப்பு ஆண்டு இறுதியில் மீண்டும் நடைபெறும் என்று வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை இணையதளங்களும் பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளினுடைய தலைவர்கள் நேரடியாக பங்கேற்று ஆலோசிப்பார்கள் என்றும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியிருக்கிறார். குவாட் கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாட்டு தலைவர்களுடன் கலந்துரையாடிய புகைப்படத்தை கூட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய விடயத்தையும் இந்த வேளையில் நாங்கள் பதிவு செய்து கொண்டு தொடர்ந்தும் இந்த செய்தி குறித்து நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பதவியேற்ற பிறகு ஒரு பொது நிகழ்ச்சியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்த காணொலியில் நடந்த பொது நிகழ்ச்சியின் போது
பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கே கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது மோடியுடன் கூட தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த பொது நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்கொட் மோரிசன் மற்றும் ஜப்பானிய பிரதமர் ஜோஷிஹைட் சுகா ஆகியோருடன் தன்னுடைய கலந்துரையாடல்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். சீனாவின் வளர்ந்து வரக்கூடிய இராணுவம் மற்றும் பொருளாதார சக்தியை சமநிலைப்படுத்தும் முயற்சிகளினுடைய ஒரு பகுதியாக குவாட் நாடுகளின் தலைவர்கள் ஒரு பிராந்திய கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளினுடைய தலைவர்கள் தங்களின் நான்கு நாடுகளுக்கிடையான சுதந்திரமான திறந்து மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் பகுதி வளர்ச்சி குறித்தும் இப்பொழுது உலகமே எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் பற்றியும் அவர்களுடைய விவாதத்தில் பிரதானமாக இடம்பெற்றிருந்த விடயங்களாக அமைந்திருக்கிறது. அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை வரவேற்று தன்னுடைய உரையை ஆரம்பித்திருந்தார். அதற்கு நன்றி தெரிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரதமர் மோடி உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாட்டு பிரதமர்களும் இன்முகத்தோடு ஒருவரை ஒருவர் வரவேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது இந்த காணொலியை பார்க்கலாம். President Biden, Prime Minister Morrison and Prime Minister Suga, it is good to be among the friends. I thank President Biden for this initiative. President Biden for this wonderful initiative and bringing us together, and my fellow Prime Ministers, it's great to see you. Namaste, good morning, konnichiwa, and from Australia, g'day. இந்த தருணத்தில் மோடி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதாவது நண்பர்களிடையே இருப்பது நல்லது, இந்த முயற்சிக்காக அதிபர் பைடனுக்கு நான் நன்றி கூறுகிறேன், எங்கள் ஜனநாயக விழுமியங்களாலும் சுதந்திரமான திறந்த மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் மீதான எங்கள் உறுதிப்பாட்டினாலும் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம், எங்கள் நிகழ்ச்சி நிரல் என்பது உலகளாவிய நன்மைக்கான ஒரு சக்தியாக அமைந்திருக்கிறது, குவாட் நாடுகளினுடைய கொரோனா தடுப்பூசிகள், அதாவது குவாட் நாடுகளின் கொரோனா தடுப்பூசிகள் காலநிலை மற்றும் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் பற்றியது என்று பல விடயங்களை அவர் கூறியிருந்தார். இந்த நேர்மறையான விவாதம் உலகத்தை ஒரு குடும்பமாக கருதும் இந்தியாவினுடைய பண்டைய தத்துவத்தின் விரிவாக்கமாக தான் பார்ப்பதாகவும் எங்களுடைய பகிரப்பட்ட இந்த வளங்களை முன்னேற்றுவதற்கும் பாதுகாப்பான நிலையான மற்றும் வளமான இந்தோ பசிபிக்கை ஊக்குவிப்பதற்கும் முன்பை விட நெருக்கமாக தாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆக இன்றைய உச்சி மாநாடானது இப்பொழுது பிராந்தியத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்திரத்தன்மையின் முக்கியமான ஒரு தூணாக இருக்கும் என்பது பாரத பிரதமருடைய கருத்தாக அமைந்திருந்தது. இதற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனும் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதாவது நான்கு நாடுகளினுடைய எதிர்காலத்திற்கும் ஒரு சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் அவசியம் என்றும், அமெரிக்கா உங்களுடன் எங்களுடைய கூட்டாளர்களுடனும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அனைத்து நட்பு நாடுகளுடனும் ஸ்திரத்தன்மையை அடைய உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறியிருந்தார். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளடக்கிய இந்த குவாட் அமைப்பினுடைய மாநாட்டில் ஜோ பைடன் இதர மூன்று நாடுகளுக்கும் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்க அமெரிக்கா துணை நிற்கும் என்று உறுதிபட கூறியிருக்கிறார். சீனாவால் குவாட் நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம் தணிய வேண்டும் என்று இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதி நிலவ துணை இருப்பதாகவும் அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது. குவாட் நாடுகளின் மெய்நிகர் சந்திப்பு தொடர்பாக வெள்ளை மாளிகை தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க அரசு முக்கியத்துவம் அளித்து செயல்படும் மற்றும் குவாட் அமைப்பு கொரோனா வைரஸ் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கான வழிகளில் கவனம் செலுத்தும் என்றும் கூறியிருக்கிறது. ஆகவே இந்தியாவில் கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளுக்கான உற்பத்தி திறன் அதிகரிப்பதை ஆதரிப்பதற்காக குவாட் நாடுகள் நிதி ஒப்பந்தங்களை அறிவிக்கும் என்று பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு கூறியிருக்கிறது. இதன் மூலம் சீனாவினுடைய பரவலான தடுப்பூசி ராஜதந்திரத்தை எதிர்கொள்ள இந்தியா மற்றும் ஏனைய நாடுகளுக்கும்
அழைப்பு விடுத்திருக்கிற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதாவது குவாட் நாடு என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியும். அதாவது இதனுடைய பொருள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது நாட்புற பாதுகாப்பு உரையாடல் என்று கூட நாங்கள் இங்கே சரியாக கூறலாம். அதாவது இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான இந்த பலதரப்பு ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. 2007 ஆண்டுகால பகுதியில் ஜப்பானின் அப்போது இருந்த பிரதமர் ஜின்சோ அபே இந்த ஒப்பந்தத்தை முன்மொழிந்திருந்தார். இந்த திட்டத்தை இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆதரித்திருந்தது. 2019 ஆண்டில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா வெளியுறவு அமைச்சர்கள் தங்களுடைய சந்திப்பை முன்னெடுத்திருந்தார்கள். இதற்கு பிறகு நான்கு நாடுகளினுடைய உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையிலான முதல் உச்சி மாநாடு இந்த மெய்நிகர் மாநாடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விடயத்தை நாங்கள் இங்கே கூறலாம். ஆகவே நேற்று இடம்பெற்றிருந்த இந்த உச்சி மாநாட்டை பொறுத்தவரைக்கும் அதாவது பல விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது, கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அடுத்த கலந்துரையாடலுக்கான அறிவிப்புகளும் தற்சமயம் கசிந்திருக்கிறது. இப்படி பல விடயங்கள் இருந்தாலும் இந்த நாடுகள் ஒன்றிணைந்து சீனாவுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தன் தீர்மானித்திருக்கின்றன என்ற விடயத்தை பதிவு செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம். மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரியின் வாயிலாக அதுவரை உங்களிடம் இருந்தேன். இதை விடைபெற்ற செல்லும் நான் பிரியமுடன். பாரதி, வணக்கம் உறவுகளை.